ஒரு சாரம் எனக்கு வேண்டாம், நின்று பேசியது முடிஞ்சு, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. சல்லாசுடைய முபாரக்கான மேனையிலிருந்து ஒரு சதை துண்டு கலன்று வந்து தன்னுடைய மடியில் விழுவதாக ஒரு கனவு கண்டாங்க அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கனவுக்கு விளக்கம் என்னன்னு சொல்லி தெரியணும் இல்லையா? இன்னைக்கு நாம கனவு கண்டா என்ன செய்யணும், அதுக்கும் மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. நல்ல கனவு கண்டா மூணு வேலை செய்யணும், கெட்ட கனவு கண்டா அஞ்சு வேலை செய்யணும். அது ரொம்ப விளக்கி சொல்லலை, நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். நல்ல பார்க்குறோம், எழுந்திருக்கிறோம், நல்ல கனவு மாதிரி நமக்கு தெரியுது. அது நல்ல கனவா பிள்ளாத கனவா தெரியுது, நமக்கு நல்ல கனவு மாதிரி தெரியுது. ஒரு மூணு வேலை செய்யணும். உதாரணமாக பாருங்கன்னா, கனவுல வந்து சாவி கொத்த கனவுல கண்டீங்கன்னு வைங்க, எல்லாரும் ஆலிம்களாக இல்லாமல் வசதியானவங்களாக இருக்கணும்னு சொல்லி உசைன் அஸ்தா அவங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. சாவி கொத்த யாராவது கனவுல கண்டீங்கன்னு வைங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இன்ன மஃபாதிஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா, காரூனை பற்றி சொல்லும் பொழுது, அவனுக்கு கொடுத்திருந்த செல்வத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சாவி கொத்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதனால் கனவுல வந்து சாவி கொத்து இருக்கிற மாதிரி, எடுக்கிற மாதிரி, பார்க்குற மாதிரி கனவு கண்டன்னு வைங்க, பெரிய சொத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். நீ முயற்சி பண்ணி பாருங்கண்ணா. அருமையானவர்களே, மாதிரி ஒவ்வொரு கனவுக்கு ஒரு விளக்கம் இருக்குது இல்லையா? நல்ல கனவு மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா மூணு வேலை செய்யணும். முதல்ல சுக்குரு செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் எழுந்திருக்கிறோம், நல்ல கனவு மாதிரி தெரியுது, சுக்குரு செய்யணும். வாங்கி எஸ்தபுஷி ரஃபு பிஹா, அதை நன்மையாக பசாரத்தாக சோபனமாக கருதவும் வேண்டும். சில பேர் சந்தோஷப்படுற நேரத்தில் இன்னும் நினச்சி கவலைப்பட்டு இருப்பாக, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடணும் இல்லையா, அந்த நேரத்தில் வேற எதையாவது நினச்சி கவலைப்பட்டு இருப்பாங்க. சல்லாம் சொன்னாங்க, நீங்கள் அதை நினச்சி அந்த நேரத்தில் சந்தோஷப்படுங்க. மூணாவது, அந்த கனவை எல்லாத்துலேயும் சொல்லக்கூடாது. இல்லா ஹபீபன் அவுல் ஹபீபான்னு வருது, ரொம்ப பிரியமான ஆட்களாக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லலாம், அது கனவுக்கு விளக்கம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லலாம். நல்ல கனவு கண்டால் இது மூணு வேலை, முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், ரெண்டாவது சந்தோஷமாக கருதணும், மூணாவது நெருக்கமானவங்க, பிரியமானவங்க, அல்லது கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்க இவங்கள்ட்டன்னு அந்த கனவை சொல்லலாம். மற்ற யாரையும் சொல்லக்கூடாது. நெருக்கமானவங்கள்ட்ட ஹபீபோ அல்லது ஹபீப் இவங்கள்ட்டதான் சொல்லலாம். கெட்ட கனவு கண்டால் பயங்கரமாக இருக்குது. ஒரு ஆள் சல்லாசபடி வந்து சொன்னாங்க, நாயுமே நான் படுத்திருந்தேன், தலை தனியாக இருக்குதுன்னாங்க. இப்படி மாதிரி பயங்கரமான கனவாக இருக்குதுன்னு வைங்க, அப்போ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், எழுந்திருச்ச உடனே அவுது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லணும். அதனால் ஒரு தீங்கும், அந்த கனவினால் ஒரு தீங்கும் ஏற்படாது என்று நமக்கு சொல்லி தந்தார்கள் சாதிகுல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. சொல்லுங்களேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாத்தையும் கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்குது. சாதிகுல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையானவர்களே, முதல்ல அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதணும். ரெண்டாவது, இடது பக்கம் லேசை துப்பணும். ஹதீஸில் வருது, பார்த்துப்போம் யாராவது படுத்துருப்பா, பார்த்துப்போங்க, லேசை ரொம்ப துப்பிடக்கூடாது, காரி மொத்தமாக கோபத்தில் துப்பி விட்டுறக்கூடாது, லேசை துப்பணும். ஒவ்வொன்றுக்கும் சில காரணங்கள் இருக்குது. மூணாவது, நாம் எந்த பொசிஷனில் படுத்துருக்கிறோமோ அதை விட்டு கொஞ்சம் மாற்றணும். அது ஒரு பாடி லாங்குவேஜினுடைய அமைப்பு. அது நம்ம நிலை மாறுது, இந்த கெட்ட கனவுனுடைய நிலை நல்லதாக மாறுதுங்கிறதுக்கான அடையாளம். எப்படி படுத்திருக்கோமோ அதை கொஞ்சம் மாற்றணும். அதற்கு பிறகும் அந்த கனவினுடைய தீமை, அதை பற்றி உண்டான மனசில் அழுத்தம் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா ரெண்டக்கா தொழுது அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். எல்லாத்தை விட முக்கியமான அஞ்சாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால், கனவை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இந்த கெட்ட கனவை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, ஹபீபிட்டையும் சொல்லக்கூடாது, இல்லை ஹபீபிட்டையும் சொல்லக்கூடாது, ஒத்துட்டையும் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, சொல்லாமல் இருந்தால் எனக்கு வெடிச்சு போயிடும், அப்படி எந்த வெடித்தாலும் சரி கிடைச்சாலும் சரி ஒன்றும் சொல்ல ஒத்துட்டும் சொல்லக்கூடாது. ஆனால் எல்லா கனவையும் சாலிஹீன்கள்ட்டையும் நபிமார்கள்ட்ட அது விதிவிலக்கு. அதெல்லாம் அன்னை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹுன்னா இப்படி ஒரு கனவு கண்டாங்க, சல்லாசமணத்தில் வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய முபாரக்கான திருமேனியிலிருந்து ஒரு சதை துண்டு கலன்று வந்து என் மடியில் விழுவதாக கனவு கண்டேன். நாங்கள் நல்ல கனவா கெட்ட கனவான்னு தெரியல, சல்லாசமணத்தில் சொன்னாங்க, அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, அற்புதமாக அற்புதமான கனவு கண்டிருக்கிறீர்கள், ரொம்ப அற்புதமான ஒரு கனவை கண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அருமை பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கருவுற்று இருக்கிறார்கள், சீக்கிரமாக அவர்கள் சாலிஹான ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்கள், அந்த குழந்தையை உங்களுடைய மடியில் நீங்கள் வைத்திருப்பீர்கள், அது என் சதை துண்டு அல்லவான்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உங்களுடைய மடியில் நீங்கள் வச்சிருப்பீங்க, அது என் சதை துண்டு அல்லவான்னு சொன்னாங்க. சல்லாசலம் சொல்லி காட்டியதை போல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சையிதத்து நிசா அஹலில் ஜன்னா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா வாங்கி மடியில் வச்சிருக்கிறாங்க. சல்லாசலம் பிள்ளையை கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா திடீர்னு ஏறிட்டு பார்க்குறாங்க. சல்லாசனுடைய முகத்தில் ஒரு மாற்றம், உடைய அருள்முகத்தில் கண்ணீர் வடிகிறது, உடைய முகத்தில் ஒரு வாட்டம் தெரிகிறது. அன்னை உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியமாக கேட்டாங்க, நாயகமே என்ன விஷயம், பேர பிள்ளையை கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், உம்முல் ஃபதல் நான் எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும். இப்பொழுதுதான் சையிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த பிள்ளையை குறித்து சொன்னார்கள், இந்த சமூகத்தில் வரக்கூடிய கொடியவன் ஒருவனால் இந்த பிள்ளை கொடூரமாக கொலை செய்யப்படுவார் என்று சொன்னார். நான் எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும்னு சொன்னார். பெருமக்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டியது ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துஆ கையில் இருக்கிறது. சல்லாசனம் பயன்படுத்தினார்களா? உலகத்தில் நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய உங்களை பெற்றெடுத்த பெற்றோரை விட, நீங்கள் பெற்றெடுத்த உங்களின் மக்களை விட, உலகத்து மாந்தர் அவ்வளோ பேரை விட என்னை நேசிக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு ஈமானுக்கு அடையாளமாக அவர்கள் கட்டளையிட்டார்கள். துன்யாவில் என்ன பிரியப்படுங்கன்னு சொன்ன தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் உங்கள் பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, பெற்றவர்களை எல்லாத்தையும் விட மேலே என்ன பிரியப்படுங்கன்னு சொன்ன ஒரு தலைவர் துன்யாவில் கிடையாது. சல்லா சொல்லா அப்படி நீங்கள் பிரிய வச்சாதான் உண்மையான ஈமான் நமக்கு சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாவற்றையும் விட மேலாக அவர்கள் நம்மை பிரிய வைத்தார்கள். எல்லாவற்றையும் விட மேலாக இந்த உம்மத் எல்லா நிலையிலும் அது ஈடேற்றம் பெற்றதாக ஆக வேண்டும் என்பதிலே ஹரீசுன் அலைக்கும் அல்லா சொல்வானே, லகஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலைஹிமா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அது நபிக்கு பெரிய பாரம்னு அல்லா சொல்கிறேன். அசீசுன் அலைஹிமா அனித், உங்களுக்கு கஷ்டம்னா அல்லாஹுடைய அபீபால தாங்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறேன். அருமையானவர்களே, ஹதீஸில் வரக்கூடிய செய்திகள் இருக்கிறதே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த மகத்தான பாக்கியம் கொஞ்சம் நஞ்சவர். எவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஹதீஸிலே ஒரு செய்தி வருகிறது, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பற்றி செய்தின அவுஃப் இப்னு மாலிக் அல்அஷ்ஜஈ ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். பாருங்கள் பெருமக்களை, உம்மத்துமார்களை யோசியுங்கள். அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி சொல்கிறார்கள், சாஃபர்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி அவர்களோடு சேர்ந்து ஒரு பயணத்தில் இருந்தோம். பயணத்தில் இருக்கின்ற நேரத்தில் ராத்திரியில் தூக்கம் வரல, உருண்டுகிட்டே கிடந்தோம். நாங்கள் அங்கே பிறண்டு பிறண்டு படுத்து பார்த்தோம், ஃபலம் எத்தியன் என்னோம், தூக்கம் வரல. சரி, தூக்கம் வரலையே, எழுந்திரிச்சு ஏதாவது நல்ல காரியம் செய்வோம் அப்படின்னு நான் எழுந்திரித்து நடந்து சல்லாசலம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி, அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த கூடாரத்தின் அருகிலே ஒதுங்குமிடமும் அடைக்கலமும் அதுதானே, அதனால இங்கிருந்து அங்கே போகிறாங்க. அதற்கு தௌஃப் இப்னு மாலிக் அல்அஷ்ஜஈ ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் இங்கிருந்து அங்கே சென்றேன். சென்றால் அங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் நிற்கிறாக, ராத்திரியில் தூக்கம் வராமல் சல்லாசனுடைய அந்த திரு இடத்தை நோக்கி எல்லோரும் முன்னோக்கி வந்து ஏற்கனவே ரெண்டு பேர் அங்கே நிற்கிறாங்க. சையிதுனா அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, சையிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேர் அங்கே ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், என்ன இங்கே வந்து நிற்கிறீங்களா, என்ன ராத்திரியில் படுக்காமல் இங்கே வந்து நிற்கிறீங்களா என்னன்னு கேட்டேன். அவங்க கேட்டதான் மல்லதி அஹரஜ், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதுக்கு தான் நாங்களும் வந்தோம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மூணு பேரும் சேர்ந்து, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ, தூக்கம் வரல, சல்லாசமுடைய இடத்துல வந்து அவங்க அருகில் வந்து நிற்போமே, நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மரத்தடியின் அருகில் ஒரு சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மூன்று பேரும் கவனித்து பார்க்கிறோம், ஃபைதன் ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லாசல் நிற்கிறாங்க. அங்கே அல்லாஹுடைய ரசூல் கேட்டாங்க, என்ன அபூ பைதா தானே, மாது பின் ஜபல் தானே, அவுஹு பின் மாலிக் தானே, எங்களை விசாரிச்சுக்கிட்டாங்க, எங்களை அவர்கள் பெயர் கொண்டு கேட்கிறார்கள். ஆம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த இடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், அலாஹு ஹுபிருக்கும் பிமா ஹையரனி ரப்பி ஆனிஃபா, அலாஹு ஹுபிருக்கும் பிமா ஹையரனி ரப்பி ஆனிஃபா, கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு காரியத்தில் ஒரு இஷ்டம் கொடுத்தான், இது வேணுமா அது வேணுமா தேர்ந்தெடுங்கன்னு அல்லாஹ் எனக்கு ஒரு இஷ்டம் கொடுத்தான், அதை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு. இரவு நேரத்தில் இந்த மூன்று பேரிடத்திலேயும் அவர்களை அடையாளம் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய ரசூல் கேட்கிறார்கள்,
அதாவது ஹுபிருக்கும் பிமா ஹையரணி ரப்பி ஆனிஃபா, என் ரப்பு எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு காரியத்தை குறித்து இஷ்டம் கேட்டான், ஆகவே உங்கள் விருப்பம் எதுவோ அதை நான் தருகிறேன், இதில் ரெண்டு எது வேணும்னு கேட்டான். குல்னா பலா யார சொல்லல்லா, அல்லாஹுடைய ஹபீபை சொல்லுங்க, நாங்கள் சொன்னோம். சல்லா செல்லம் சொல்கிறார்கள், ஹையரணி ரப்பி பி அன் யத்குல சுலுசை உம்மத்தி அல் ஜன்னத பிலா ஹிசாபின் வலா அஸாப். அல்லாஹ் கேட்டான், உங்களுடைய உம்மத்துமார்களில் மூன்றில் ரெண்டு பகுதியை எந்த அதாபும் கிடையாது, எந்த ஹிசாபும் கிடையாது, எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, எந்த அதாபும் கிடையாது, நேர சொர்க்கம் அது வேண்டுமா? ஓ பைன ஷஃபா, அது ஷஃபாத் வேணுமான்னு அல்லாஹ் கேட்டான். ரெண்டு விஷயத்தில் எது வேணும்னு அல்லாஹ் கேட்டான். சல்லாஸ்லம் சொல்கிறார், என்னிடத்தில் கேட்டான், தாங்க எதை தேர்ந்தெடுத்தீங்க நாங்க கேட்டோம். சல்லாசலம் சொன்னார்கள், தேர்ந்தெடுத்தேன் நாங்க சல்லாசலம், உம்மத்தில் மூன்றில் ரெண்டு பகுதி ஹிசாப் இல்லாமல் அதாப் இல்லாமல் போனாலும் இன்னொரு உம்மத்து பட்டுக்கிருச்சே, அவருடைய நிலை என்ன ஆகுமோ தெரியலையே, அவங்களுடைய நிலை என்ன ஆகும். அதனால் ஷஃபாத்து, ஷஃபா ஷஃபாத்து செய்யக்கூடிய பாக்கியம் இருந்துச்சுன்னா அவங்களையும் கொண்டு போயிடுவேணாம், இல்லைன்னா தப்பிச்சவங்க இந்த ரெண்டு பகுதி தானே, மூன்றாவது ஒரு பகுதி பட்டுக்கொள்ள மட்டும் பட்டுக்கொள்ளும் அல்லவா. எனவே நான் எல்லோருக்குமாக சேர்த்து அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்யக்கூடிய அந்த வாக்கியத்தை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நம்முடைய பெருமக்கள் துவா செய்கிறார், அஷ்ஷஃபாஅத் ஹபுலனா ஃபில் கியாமதி முஸ்ஃபிகா வாலனா இல்லா அயா சையிதி கைரன் நபி லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் வாழ்க்கையில் பாக்கியம் கிடைக்கும் பொழுது அல்லாஹுடைய ரசூலின் ஷஃபாத்தை நம்ம ரப்பிடத்தில் அவங்க இடத்துல கேட்கணும் பெருமக்கள். ஏனென்றால் அந்த பாக்கியம் கிடைத்து சஹாபிகள் வாய்ப்பு கிடைத்த நேரத்தில் அதைத்தான் கேட்டார்கள். சல்லாசனுடைய ஷஃபாத்து அஞ்சு வகையான ஷஃபாத் இருக்குது, அதை விரித்து சொல்கிறதுக்குண்டான நேரம் இல்லை. ஐந்து வகையான ஷஃபாத் இருக்கிறது, அந்த ஷஃபாத்தை பெற்றவர்கள் பாக்கியமானவர்கள். அதனால்தான் கண்ணியமிக்க சஹாபிகள் அந்த ஷஃபாத்தை ரசூலிடத்தில் கேட்டார். வயது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின் என்ற ஆயத்தினுடைய விரிவுரையில் அல்லாமா இப்னு கசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை, ஹதீஸினுடைய பல்வேறு வழிகளிலே வந்த ஒரு ஹதீஸை அல்லாமா இப்னு கசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், சரதாசனுடைய காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு மனிதர் இருந்தார், சவாதுன்னு ஒரு ஆள். அவருக்கு ஜின்களோட ரொம்ப நெருக்கம், ஜின்களோட நெருக்கமான ஒரு தோழமை. அதனாலே ஜின்கள் அவருக்கு நல்ல வழிகாட்டியாக அவருக்கு அமைந்தது, நல்ல விஷயங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அவருக்கு, இந்தியாவில் வாழ்ந்தார். அப்போ ஒரு நாள் அந்த ஜின்னை வந்து சொல்லிச்சு, இன்னைக்குள்ள காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற வேண்டுமானால் ஆட்சி அதிகாரம் வலிமை பொருளாதாரம் மற்றதெல்லாம் விட இன்னைக்கு ஈடேற்றம் பெற்றதுக்கு ஒரே ஒரு வழி மக்கா முக்கர்ரமாவில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு விட்டார். அவங்களை ஈமான் கொள்வதும் அவர்களை பற்றி கொள்வதும் தான் வாழ்க்கையில் இன்றைக்குண்டான ஈடேற்றத்திற்கு ஒரே வழி என்பதை ஜின்கள் வந்து பல தடவை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தது. இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார், ஒரு நீண்ட சம்பவம் அது. பல காலங்கள் இந்த தொடர்ந்து இந்த ஜின்கள் சொன்ன உடனே கடைசியாக அவர் முடிவு பண்ணிட்டார், சரி நாம் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை விட நாம் அங்கே போவோம்னு சொல்லி புறப்பட்டு போயிட்டார். இங்கேருந்து இந்தியாவிலிருந்து சல்லாசனுடைய திருஹந்தலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்படி செல்கின்ற நேரத்தில் தான் கடைசியாக சல்லாசலமுடைய புனித தர்பாருக்கு போனாங்க. அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், மர்ஹபம் பிக்கையா சவாத், பாருங்கள் சவாத் அவர்களே, கத் அலிம்னா, நாம் அறிந்திருக்கிறோம் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எது என்பது நமக்கு தெரியும்.
உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்பது நமக்கு தெரியும். வாருங்கள் சவாதே, சல்லாசலம் வரவேற்கிறார். பெருமக்களே, சொல்ல வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு நீண்ட நடி அந்த வரலாற்றிலே சவாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து ஆனந்தப்பட்டார்கள். அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருந்ததை எல்லாம் விளங்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பேர் சொல்லி வரவேற்றுட்டாங்க இல்லையா. அதனால அந்த இடத்திலே அவர் வைத்த கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும் சவாதை கேளுங்கள். நான் எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது, கொடுக்கும் தகுதி உள்ளவர்கள் கேட்க சொல்கிறார்கள், கேட்டதை எல்லாம் கொடுக்கும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால கேளுங்கள்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதற்கு செய்தனா சவாத் ரலியல்லாஹு தஆலா ஒரு கோரிக்கை தான் வச்சாங்க. ஃபாஷஹது அன்னல்லாஹ லா ரப்ப கைருஹு வ அன்னக மஅமூனுன் அலா குல்லி காயிபி வ அன்னக அதனல் முர்சலீன ஷஃபாஅத்தன் இலல்லாஹி இப்னல் அக்ரமீனா தாயிபி. சல்லாஸ் இடத்துல நீண்ட அல்லாஹுவை பற்றி நம்பிக்கை கொண்டு மற்ற காரியங்களை எல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது கடைசியாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். வகுன்லி ஷஃபீஅன் யௌம லாது ஷஃபாஅதி சிவாக பிமுகுனின் சவாதி பினி காரபி. அதில் சவாதி தான் சொன்னார் நாயகமே. ஒரே ஒரு கோரிக்கை தான் நாயகமே. வகுன்லி ஷஃபீஅன் வகுன்லி ஷஃபீஅன் யௌம லாது ஷஃபாஅதி. யாரும் சஃபாத்து செய்ய இயலாத அந்த நாளில், அப்படிப்பட்ட சஃபாத்து யாரும் கிடையாது. சல்லாசலமுக்கு வழங்கப்பட்ட ஐந்து வகைன்னு சொன்ன இல்லையா, எல்லா சஃபாத்தும் சாலிஹின்கள், அருளாளர்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், அவங்களுக்கெல்லாம் சஃபாத் இருக்குது. ஆனால் எல்லா சஃபாத்தும் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாசலமுடைய அந்த சஃபாத்து. அவ்வளோ சஃபாத்தும் சேர்த்து வேறு யாருக்கும் இல்லை. அதனால் சொன்னாங்க, அந்த ஷஃபாத்தினுடைய பாக்கியத்தை மாற்ற நாயகமே எனக்காக தாங்கள் பரிந்துரைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அஃப்லஹ்தயா சவாத், சவாதை நீங்கள் பிழைத்து கொண்டீர்கள், வெற்றி பெற்றீர்கள்னு சொன்னாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, எனவே அப்படிப்பட்ட மகத்தான துன்யா ஆகிரத்தில் நமக்கு அல்லாஹுவினால் உபகாரம் என்று சொல்லப்பட்ட அந்த ஒப்பற்ற நாயகத்திற்கு நாம் விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கியாமத்தினுடைய நாளையில் எல்லோரும் நஃப்சி நஃப்சின்னு சொல்லுவாங்க. யோசிக்க வேண்டுமா இல்லையா பெருமக்கள், நாம் நம்பியிருக்கிற ஆகிரத்தை அசல் உலகம்னு. துன்யா யாருக்கு வேணாலும் கிடைக்கும், அல்லாஹ் யாருக்கு வேணாலும் கொடுப்பான். இன்ன அல்லாஹ் யுஹிப்பு துன்யா மன் யுஹிப்பு வமன் லா யுஹிப். துன்யா ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கணுங்கிறது அளவுகோல் இல்லை. யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் துன்யாவை கொடுப்பான். உலகத்தையே கட்டி ஆண்ட மாமன்னர்கள் நாலு பேர் உலகத்தையே கட்டி ஆண்டார்கள். ரெண்டு பேர் முஸ்லிம்கள், ரெண்டு பேர் தீனுக்கு எதிரானவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சைதுனா அதுல் கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தை கட்டி ஆண்டவர்கள். ஒருவர் அல்லாஹுடைய நபி, இன்னொரு அல்லாஹுடைய நேசர். அதேபோல உலகத்தையே கட்டி ஆண்ட இன்னும் ரெண்டு பேர் நம்ரூதும் புகுத்து நசரும், தீனுக்கு எதிரானவர்கள். உலகத்தை கொடுப்பதற்கு அல்லாஹுடைய முஹப்பத் இருக்கணுங்கிறது அளவுகோல் இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஆகிரத்தும் தீனும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ரப்பினுடைய முஹப்பத் இல்லாமல் கிடைக்காது. ரப்பினுடைய மஹப்பத் இல்லாமல் அது கிடைக்காது பெருமக்களே. அந்த மகத்தான அந்த ஆகிரத்திலே உண்மையான மேன்மையான வெற்றியை நமக்கு பெற்றுத்தந்த தரக்கூடியவர்களாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கிறதுல அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஷஃபாத்தை பெறுவதும் அந்த முஹப்பத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிகள்னு இருக்குது. அவங்கள பற்றி முதல்ல நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமையே முஹப்பத் தான். அந்த முஹப்பத்து வர்றதுக்கான வழி என்ன, நிறைய வழிகளை சாலிஹீன்கள் சொல்வார்கள், நிறைய வழிகளை சொல்வார்கள் அருமையானவர்களே. அதிலே பிரதானமான இலகுவான வழி, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது ஒரு மனிதருக்கு முஹப்பத் வருவதற்குண்டான பிரதானமான அதே நேரத்தில் ரொம்ப இலகுவான வழி, அவர்கள் மீது அதிகம் அதிகம் சலவாத்தும் சலாமும் ஓதிக்கொண்டிருப்பேன். என்ன சலவாத்துங்கிறது? அல்லாஹ் சொன்ன கட்டளை, அல்லாஹ் சொன்ன கட்டளை. சலவாத்து இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் எந்த மகத்துவமான காரியமுமே ரப்பு வைக்கவில்லை. எந்த மகத்துவத்தையும் அல்லாஹு தஆலா சலவாத்து இல்லாமல் அல்லாஹ் வைக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, முஹப்பத்து வைப்பதற்கு ரொம்ப இலகுவான வழி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் அதிகம் சலவாத்து ஓதுவது தான். அது ரப்பினுடைய கட்டளையாக அமைந்திருக்கிறது. சல்லாசலம் சொல்வார்கள், அவுலன் நாசிபி யோமல் கியாமா கிசருஹும் அலைய சலாத்தன். கியாமத்தில் எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க யாருன்னா என் மீது அதிகம் சலவாத்து ஓதியவர்கள்னு சொன்னாங்க. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்திரல வேண்டும் பெருமக்கள். கோடிக்கணக்கான மனிதர்கள்
சஹாபிகள் அதை பயந்தாங்க. உங்களை எப்பொழுதுமே நெருக்கியும் நேசத்தோடும் பக்கத்தில் இருக்கிற நாயகமே, கோடிக்கணக்கான மங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலேன்னு சொல்லி துடித்து ஓத வரக்கூடிய அந்த இடத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பதற்கு வாய்ப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யார் என் மீது அதிகம் சலவாத் ஓதுகிறார்களோ கியாமத்தில் எனக்கு நெருக்கமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அவருடைய ஒரு மனிதருடைய துஆக்கள் கூட, சலவாத் இல்லாமல் ரப்பிடத்திலே ஒரு மனிதனுடைய துவாக்கள் கூட ஏற்றுக்கப்படும். எப்பவெல்லாம் சலவாத் ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது, எப்பவெல்லாம் சொல்ல வேண்டும், பள்ளிவாசலை பார்த்தாலே சலவாத் சொல்லணுமா, உள்ளே போகும்போது சலவாத் சொல்லணுங்கிறது வேறு விஷயம், பள்ளிவாசலை பார்த்தாலே சலவாத் சொல்லணும்னு வருது. அத்தஹியாத்தில் சலவாத் சொல்லணும், கடை வீதியில் நுழையும் பொழுது, வீட்டிற்குள் நுழையும் பொழுது, வெளியேறுகும் பொழுது, மறதி ஏற்படும் பொழுது, கல்வியை தொடங்கும் பொழுது, மழை வரும் பொழுது, சொற்பொழிவை தொடங்கும் பொழுது, சகோதரர்களை சந்திக்கும் பொழுது, விடை வரும் பொழுது, ஹரீசனுடைய பாடங்களை நடத்துகின்ற பொழுது, குறிப்பாக சல்லா செலவர்களை நினைவு கூறுகின்ற பொழுது, மதீனா முனவராவிற்குள்ளே நாம் நுழைகின்ற பொழுது, அல்லாஹுடைய ரசூலின் திருஹதரத்திலே ரவுதாவிலே நாம் நிற்கின்ற நேரத்தில், எந்த நேரத்திலெல்லாம் சலவாத்து சொல்லணும். பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுடைய ஹிதாயத்திற்கு காரணம், கல்வினுடைய ஹயாத்திற்கு அது காரணம். சலவாத் என்பது ஒரு மனிதனுடைய ஹிதாயத்திற்கு மாத்திரமல்ல, கல்வினுடைய ஹயாத்திற்கு அது காரணம், மொஹப்பத் அதிகப்படுவதற்கு காரணம், கியாமத்திலே ஒரு மனிதன் அவர்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு அது காரணம் என்று ஏராளமாக அதை பற்றி நமக்கு சொல்லிக்காட்டு. என்னுடைய திருநாமம் கேட்டும் சல்வாத்து சொல்லாதவர்கள் மிகப்பெரிய கஞ்சர் என்று கண்மணி நாயகம் சல்லாசலம் சொல்லியிருக்கிறான். அருமையானவர்களே, அந்த ஒப்பற்ற நாயகத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த மொஹப்பத் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் தான் இப்படிப்பட்ட விழாக்கள் நடத்தப்படுகிறது. அல்லாஹு தாலா அந்த மொஹப்பத்தை இன்னும் அதிகரிக்க செய்தருள்வானாக. அவருடைய மேலான பேரருளை கொண்டு நம்முடைய துன்யாவையும் ஆகரத்தையும் அல்லாஹ் ஹைரானதாக ஆக்கி அருள்வானாக. கியாமத்தில் அவருடைய ஷஃபாத்திற்கு தகுதி உள்ள பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்ம எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவின் எல்லா காரியங்களையும் அல்லாஹு தாலா நாதாக்கள் நல்லோர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டும், அஹ்லுல் பைத்தினுடைய சங்கையை கொண்டும் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். திருச்சி மரசூர் ஹசனைன் ஃபி ஜாமி யாசின் அரபுக்களுடைய பேராசிரியர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். மௌலவி ஏ அஷ்ரஃப் அலி ஆலிம் அவர்கள் மற்றும் மரசூர் ஹசனைன் ஃபி ஜாமி யாசின் அரபுக்களுடைய மௌலவி ஏ முகமது அப்துல்லா அல் குதுசி அவர்களுக்கு நமது மாநில ஜமாத் உலமா தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்த இருக்கின்றார்கள். அடுத்து அவர்களை தொடர்ந்து திருச்சி மரசூர் ஹசனைன் ஃபி ஜாமி யாசின் அரபுக்களுடைய பேராசிரியர் மௌலவி ஏ முகமது இத்ரீஸ் நூரைன் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அவளை தொடர்ந்து திருச்சி ஜாமி யாசின் அரபுக்களுடைய பேராசிரியர் மௌலவி ஏ அப்துல் ரஹ்மான் அல் குதுசி அவர்களையும் மேடை கழிக்கின்றோம். அவளை தொடர்ந்து மௌலவி ஹெச் உபைதுல்லா ஆலிம் பாக்கவி அவர்களையும் மேடை கழிக்கின்றோம். அவர்களுக்கு மரியாதைக்குரிய மாநில ஜமாத் உலமாவுடைய தலைவர் மௌலவி அல்ஹாஜ் ஹாஜா முஹினுதீன் ஆலிம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இந்த இளம் ஆலிம்கள் சமுதாய சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். தங்களை போன்று ஒரு சிறந்த பேச்சாளராக பிரபல்யமான ஆலிம்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்று எங்கள் மதரசாவினுடைய ஆலிம்களை தாங்கள் வாழ்த்த வேண்டும் என்று மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது மர்சாவினுடைய பேராசிரியர்களுக்கு ஜமாத் உலமாவுடைய மாநில தலைவர்கள் பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நபி புகழ்பா பாடிய குவைத் சபையைச் சேர்ந்த முபாரக் அலி அவர்களை மேடை கழிக்கின்றோம். அவர்களுக்கும் மாநில ஜமாத் உலமாவுடைய தலைவர் ஹாஜா முஹினுதீன் ஆலிம் பாக்கவி அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தும்படி பேரன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்து எம்எல்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் கவிஞர் ஜாஃபர் அண்ணன் அவர்களை மேடை கழிக்கின்றோம். இன்ஷால்லா அவர்கள் வந்ததுக்கு பிறகு அவருக்கான மரியாதை செலுத்தப்படும். இதனைத் தொடர்ந்து
திருச்சி மாநகரத்தினுடைய பள்ளிகளைச் சேர்ந்த இமாம்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நேரம் இது. கோரிமேடு மஸ்ஜிதே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் இமாம் மௌலவி முகமது அப்துல்லா மன்பவி அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்கு முகமது மீரான் அவர்கள் புன்னடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து திருச்சி திருவரம்பூர் மௌலவி எம்எஸ் முகமது தாவூத் அன்வாரி காசிபி அவர்களை மேடை கழிக்கின்றோம். அவரை தொடர்ந்து திருச்சி மௌலவி ஏ முகமது யூசுப் ஆலிம் ஃபாசில் அரூசி அவர்களை மேடை கழிக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து மௌலவி ஹாஃபில் எம் ஷேக் உஸ்மான் மன்பாயி அவர்களை மேடை கழிக்கின்றோம். அடுத்து எங்கள் பள்ளி இமாம் சுபேதார் பள்ளி இமாம் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அடுத்து நத்தர் பள்ளிவாசலுடைய இமாம் மௌலவி ஏ அப்துல் ஏ அப்பாஸ் அன்வாரி அவர்களை மேடை கழிக்கின்றோம். அவளுக்கு ஜமியத்துலமா வைத்தனுடைய நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்து கொண்டிருக்கிறார்கள். மௌலவி எஸ் சாவ்லமிதா ஆலிம் ஃபைசி அவர்களையும் பொன்னாடை போர்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக திருச்சி தெற்கு உக்கடை அரியமங்கலத்தினுடைய இமாம் ஏ அப்துல் ரசாக் ரஹமத் சுன்னத்துவல் ஜமாத் பள்ளியினுடைய இமாம் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அவர்களுக்கும் ஜமியத்துலமா சார்பாக பொன்னாடை போர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து திருச்சி தெற்கு உக்கடை அரியமங்கலம் ஏ அப்துல் ரசாக் ரஹமத் ரஹமத் சுனத் பள்ளிவாசல். அடுத்து திருச்சி அரியமங்கலம் சையத் ஹபீபுல்லா அவர்கள் துணை முத்தவள்ளி அவர்களை மேடை கழிக்கின்றோம். அடுத்து மௌலவி ஏ அப்பாஸ் அலி இன்ஆமி ஜீயபுரம் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அவரை தொடர்ந்து சோமரசம்பேட்டை முகமதியா பள்ளியினுடைய இமாம் எஸ் கே அப்துல் காதிர் மகந்தரி அவர்களை மேடை கழிக்கின்றோம். அடுத்து உறையூர் பங்காளித்தர் பள்ளியினுடைய இமாம் எங்கள் மதரசனுடைய முன்னாள் பேராசிரியர் எம்ஏ ஹபீபுல்லா ஹைரி இமாம் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அவரை தொடர்ந்து வாசநகர் எங்கள் பள்ளியினுடைய எங்கள் மதரசனுடைய முன்னாள் பேராசிரியர் வாசநகர் மௌலவி எம் அப்துல் ரஹ்மான் ஹைரி பிகாம் ஏஎஃப்ஏ அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். அவளை தொடர்ந்து அரியமங்கலம் ஹெச் அப்துல் ரஹீம் நூரி திடீர் நகர் பள்ளியினுடைய பள்ளி இமாம் அவர்களை மேடை கழிக்கின்றோம். அடுத்து திருச்சி உறையூர் சுபேதார் பள்ளியினுடைய இமாம் எம் நூருல் அமீன் ஆலிம் தாவூதி அவர்களை மீண்டும் மேடை கழிக்கின்றோம். அடுத்து திருச்சி நூர் பள்ளிவாசல் திருவரம்பூர் நூர் பள்ளிவாசலை சேர்ந்த ஏ அப்துல் சதாத் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். சுப்பிரமணியபுரம் சலாஹியா பள்ளிவாசலுடைய ஹாஜி ஷேக் முகமது அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். ஜமியத்துலமா சார்பில் உலமாக்களுக்கு பொன்னாடை போர்த்தக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இன்னும் அந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நமது அபுல் பயான் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் பேசுவதற்கு முன்பாக ஹாஃபில் வி எம் ஹசன் அவர்களும் ஜக்கரியா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு அற்புதமான பாடலை பாடி நம்மளை மெய்மறக்க செய்ய வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏழையாக வாழ்ந்ததேனோ